வணக்கம். பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி வீக்லி ஆப்ஷனுடைய எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேயில் இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 12:25 அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் செட் பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட், 200 பாயிண்டில் செகண்ட் டாரட் ரேஞ்ச் வச்சுட்டு கால் மாதிரி நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரெட் கலர் சிக்னல் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி வருது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி வருதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். மார்க்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போகுது. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ஒரு 100 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம டார்கெட் ஒரு 100 பாயிண்ட் வச்சாதான். ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட் த மணிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட் ஆச்சு நமக்கு வந்து கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டைமில் அட் த மணியில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் போகையில் 20-30 பாயிண்ட் தான் வரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இழுத்துட்டே போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த கேண்டிலுடைய மூமெண்ட்டை நுணுக்கமாக அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். ஸோ நமக்கு மார்க்கெட் எந்த சைட் ஃபேவரபுளாக போகுதுன்னு பார்த்துட்டே வரும். இப்போ இறங்கிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் கால் மாதிரி கொடுத்துரும். நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இது ரெட் கலரில் போகுது, நம்ம இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியை அந்த காலை பிக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தெளிவாக என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கேன்னு வந்துடும். என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 40,790 என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக வந்திருக்கு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து இருக்க ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன் தான். ஃபஸ்ட் டாரட் வந்து 40,688 இருக்குது. செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா இன்னும் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மேலே இருக்க லைன் தான் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸாக நமக்கு வந்து கொடுத்துரும். ஜஸ்ட்டு இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க. மேனுவல் ட்ரேடிங் அஸ் வெல் அஸ் ஆட்டோ ட்ரேடிங் பாசிபிள் தான். நீங்கள் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தான். நமக்கு ஜென்ரேட் ஆன கால் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. 1:30 வரைக்கும் மார்க்கெட் அட்டர் ஸ்லோன்னு கூட சொல்லலாம், டெத் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1:30 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுனால மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, வால்யூம் கொஞ்சம் வந்துச்சு, டக்குன்னு நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் சுச்சுவேஷன் டவுன் சைடு இருந்ததுனால 2 PM பார்த்திங்கன்னா செகண்ட் டாரட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கிடச்ச செல்கால்னுடைய மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறது, இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.